வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வெஜிடேரியன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான பாலக்கீரை பருப்பு கூட்டு, அது கூடவே அதுக்கு காரசாரமாக கொஞ்சம் வறுவல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் இது ரெண்டும் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 75 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அது வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். அது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 4 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப குழைய குழைய வேகக்கூடாது. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி வேகிறதுக்கு உங்கள் குக்கர் எத்தனை விசில் பிடிக்குமோ அத்தனை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்புனா 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்ப குழைய குழைய வேகாமல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா மலர்ந்து வெந்திருக்கு, ஆனால் அதே சமயத்தில் குழையில. இந்த பதத்துக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும். இப்போ கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இண்டாலியம் தோசைக்கள், அது கூடவே சப்பாத்திகள், இது ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்கும், அதை மண்ணில வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 3 வரமிளகாய், ஆனால் கில்லில் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு முழுசாகவே வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன், காரம் வராது. இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 1/2 அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 1/2 அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு நான் 1 கட் பாலக்கீரை எடுத்து அதை காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நல்லா மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம சேர்க்கும்போது நிறைய இருக்கும், அது வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்துடும். வதங்குறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கிட்ட தான் கலந்துருந்தோம், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், நம்ம கூட்டு பண்ணுறதால அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கூட்டு டேஸ்ட்டாக இருக்காது, சல்லுன்னு இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. பாலக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ கலந்து விட்டுட்டு கீரையை வேக விட்டுடலாம். இப்போ கீரை வெந்து வர்ற கேப்புக்குள்ளே நம்ம கீரைக்கு அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 சில அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக போட்டு மிக்சி கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்குற மாதிரியே இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இந்த கூட்டுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பெருசாக இருக்கிறதால. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வர கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சு கீரை கொஞ்சம் நிறமும் மாறிடுச்சு பாருங்கள், லேசாக. ரொம்ப நேரம் மாறக்கூடாது, இந்த மாதிரி நேரம் மாறிச்சுன்னா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காவை சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கீரையோட கலர் ரொம்ப மாறி போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த சூட்லேயே கீரை நல்லா முழுமையாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கூட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு, கீரை ரொம்ப கலரும் மாறல பாருங்கள். அதே சமயத்தில் கீரை நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல டேஸ்டான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், சாதத்தோடு மட்டும் இல்லை.
இப்போ அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்ச பிறகு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு 1/2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலையும் நம்ம மூடி வச்சு வேகும்போது அந்த ஆவி வரும் பாருங்கள், அதுலேயே வேக விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் போட்டுட்டு அப்படியே விடாதீங்க. இடையில ஒரு 2 டைம் எடுத்து கலந்து விட்டிங்கன்னா தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு வெந்து வரும். இந்த மாதிரி எடை எடுத்து 2-3 டைம் கலந்து விட்டு உருளைக்கிழங்கு மூடி வச்சு வேக வைங்க, நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நான் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடுறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு மூடி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா நிறம் மாறி உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறவங்க, நல்லாவே உருளைக்கிழங்கு வெந்திருக்கும் பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்த பிறகு தான் நம்ம இதுக்கு காரம் சேர்க்கணும். இப்போ இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூள் சேர்த்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூளோட காரம் எல்லாம் அந்த உருளைக்கிழங்கில் ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகாத்தூள் சேர்த்த பிறகு நீங்கள் மூடு போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு கலந்து விட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மேலே முறுமுறுன்னு வரும். இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா விட 5 நிமிஷமாக வச்சுருந்து அந்த காரம் எல்லாம் நல்லா ஏறிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் கலருமே நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.